சிஎஸ்கே டீம்ல இருக்கிற டாப் ஃபைவ் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் யாரு? அந்த டாப் ஃபைவ் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் போன சீசன்ல எத்தனை ரன் அடிச்சாங்க அது சொல்றதா இந்த வீடியோ எல்லாமே முடிச்சு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வந்து நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், அதோட பெல் பட்டன் சொன்னீங்கன்னா நாங்க போற வீடியோ அப்டேட் பண்ண வச்சிடும். சரி வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த டாப் ஃபைவ் பேட்ஸ்மேன்ல போன வருஷம் சீசன்ல எத்தனை ரன் அடிச்சாங்கன்னு பார்க்க போறோம். அது ஃபிஃப்த் பிளேஸ்ல யாரு பாத்தீங்கன்னா ஃபேப் டூ ப்ளிஸ். ஃபேப் டூ ப்ளிஸ் பாத்தீங்கன்னா போன சீசன் 162 ரன் அடிச்சிருக்காரு. இந்த 162 அடிச்சா 162 அடிச்சிருக்கா பாக்காதீங்க. இவர் பாத்தீங்கன்னா போன சீசன்ல மூணு மேட்ச் தான், மூணு நாலு மேட்ச் தான், மூணு நாலு மேட்ச்ல இவர் அடிச்சிட்டாரு. ஒரு மேட்ச் 70-80 அடிச்சாரு அந்த செமிஃபைனல். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபைனல்ஸுக்கு போக முக்கிய காரணம் வந்து இவர் தான் இருக்கு சொல்ல முடியும். இது பாத்தீங்கன்னா குவாலிஃபை பிளே ஆஃப் சுற்றுறப்போ இவர் கலந்தாக்கி விட்டாங்க. இது பாத்தீங்கன்னா அந்த பிளே ஆஃப் சுற்றுல சீசன் ரெண்டாவது மேட்ச் தான் ஆனாரு. அப்பயே அவர் நல்லா பழகி அவரோட கேப்டன் அவரோட சீனியர் சிட்டியை காமிச்சு மேட்ச் ஜெயிச்சு வச்சு சென்னை சூப்பர் கிங் ஃபைனல்ஸுக்கு ஒன் பண்ணது காரணமாக இருக்காரு. நெக்ஸ்ட் ஃபோர்த் பிளேஸ்ல யார் மிஸ்டர் ஐபிஎல், அதாவது சுரேஷ் ரெய்னா. சுரேஷ் ரெய்னா பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஐபிஎல் சீசன் ஒன்ல இருந்து பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஒரு மேட்ச் விட ஆப்சென்ட் ஆனதே இல்லைன்னு சொல்ல முடியும். இவர் பாத்தீங்கன்னா போன சீசன்ல எல்லா மேட்சும் ஆனாரு. இந்த எல்லா மேட்சும் சேர்த்து பாத்தீங்கன்னா அவர் 445 ரன் எடுத்திருக்காரு போன சீசன். இந்த சீசன் அவர் நல்லா அடிப்பார் தான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த சீசன்ல அவர் அடிப்பார் தான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த சீசன் அவர் நல்லா அடிப்பார் தான் நினைக்கிறேன். வேர்ல்ட் கப் சான்ஸ் இல்லை, அதனால ஐபிஎல் முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா வேர்ல்ட் கப் டீம் இந்தியாவுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது நம்ம எப்போ சொல்ற மாதிரி நம்ம கேப்டனுக்குள் எம்எஸ் தோனி தான் இருக்காரு தேர்ட் பிளேஸ்ல. தேர்ட் பிளேஸ்ல எம்எஸ் தோனி. எம்எஸ் தோனி போன சீசன் பார்த்தீங்கன்னா எல்லா விமர்சனத்துக்கும் ஒரு முற்றுப்புரிய வச்சா சொல்ல முடியும். வயசான ஒரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க எம்எஸ் தோனியை ஏன் அடிப்பார் பார்த்தா. இவர் பண்ண சீசன்ல 485 ரன் அடிச்சிருக்காரு. போன சீசன் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் நல்லா தான் அடிச்சார் சொல்ல முடியும். ஆனால் இன்னும் ஒரு 100 ஒரு இந்த சீரீஸ் ஐபிஎல் எதிரியும் 100 அடிச்சதேன்னு சொல்ல முடியும். இவர் பார்த்தீங்கன்னா 455 ரன் அடிச்சிருக்காரு போன சீசன்ல. இந்த சீசன்லயே அவர் அடிப்பாரா சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பண்ணோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா ஷேன் வாட்சன் போன சீசன்ல 555 ரன் அடிச்சாரு போன சீசன்ல. 200 அடிச்சாரு எப்படி இவர் செகண்ட் இருக்கா அப்படின்னா இவர் தான் செகண்ட்ல இருக்காரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா 52 ரன் அவுட் ஆகவே போன சீசன்ல மேட்ச் தோக்கா சொல்ல முடியும். செகண்ட் இடத்துல ஷேன் வாட்சன் பார்த்தீங்கன்னா 555 ரன் அடிச்சாரு போன சீசன்ல. இந்த சீசன் இந்த ஃபார்மோட கம்பேர் பண்ணுவாங்க சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதில் நம்ம 52 இங்கே எல்லாருக்கும் தெரியும். 52 இப்போ டீம் இந்தியாவோட செலக்ட் ஆயிருக்காரு. இவர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பிளஸ்ல இருக்காரு 52. இவர் பார்த்தீங்கன்னா 602 ரன் அடிச்சிருக்காரு 52. போன சீசன் வந்து எல்லா மேட்சும் கன்சிகேட்டிவாக ஆனால் தான் சொல்ல முடியும். ஒரு மேட்ச் கூட குறைய இல்லாமல் எல்லா மேட்சும் அடிப்போ டீம் இந்தியா ஃபோர்த் பிளஸ் வேர்ல்ட் கப்புக்கு செலக்ட் ஆயிருக்காரு 52. அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. போன ஃபர்ஸ்ட்டு சரியாகவே ஆளாத யாருன்னு தெரியாது. 52 இப்போ சென்னை சூப்பர் கிங் ஆடி நல்லா ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் கூட போன சீசன் 100 அடிச்சார் சொல்ல முடியும். இந்த டாப் ஃபைவ் பேட்ஸ்மேன் உங்களுக்கு பிடிச்ச பேட்ஸ்மேன் யார் சொல்லிட்டு கருத்துக்களை உங்களோட ஷேர் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதோட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.